குமரிக்கடல் முதல் தென் தமிழகம் வரை நிலவி வரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. மதுரை, திருச்சி, விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி குறிப்பாக 14 மாவட்டங்களில் கனமழையும், 21 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் மிதமான மழையும் பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும், இன்று இரவிலும், அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் எந்தளவுக்கு மழை இருக்கும் என்பதை பார்க்கலாம். நேரலையில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மன்னார் வளைகுடா முதல் குமரிக்கடல் வரை நிலவி வந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் முதல் தென் தமிழகம் வரை நீடிக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய மணி நேரங்களில், இரவு நேரங்களில் ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை இருக்கும். இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பிருக்கிறது. கடலோர தமிழக மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் இரவு 1 மணி 2 மணிக்கு மேலே படிப்படியாக தீவிரமடைந்து அதிகாலை நேரங்களில் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒசூர், தருமபுரி, திருச்சி, சேலம் மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருந்தது உள்ளது. அதேபோல் நாமக்கல் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒசூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மழையும், 7 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளது. 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையும், இரவு நள்ளிரவு நேரங்களில் மிக கனமழை பொறுத்தவரையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை இரவு நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நாளை மறுநாள் தீவிரமான மழைப்பொழிவு தொடரும். வருகிற 27ஆம் தேதி கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாக உள்ளது. இந்த புதிய காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் தீவிர காற்று சுழற்சியாக சுமத்ரா முதல் இலங்கை வரை இடைப்பட்ட பகுதியில் அமைந்து தமிழகத்திற்கு 27, 28, 29, 30 தேதிகளில் தீவிரமான மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களில், இதுவரையிலும் பெய்யாத கடலோர தமிழக மாவட்டங்களில் நல்ல மழையாக, பருவமழையில் எப்படி மழை இருக்குமோ அதே போல் மழையை கொடுக்க இருக்கிறது. நான் நீண்ட நாட்களாக அறிவித்து கொண்டிருக்கிறேன், இந்த 21ஆம் தேதியிலேருந்தே மழை தொடங்கிவிட்டது. இந்த மழையை விட 27ஆம் தேதி மழை இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை தெளிவாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அதிலும் இன்னமும் பெய்யாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு மழைக்காலமாக 27ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் 27ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், 27, 28, 29, 30 தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மழையை பெய்ய இருக்கின்றன, அதே போல் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மழை பெய்ய இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கனமழையும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் கனமழையும், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் பதிவாகும். ஆகவே மிக கனமழை பொறுத்தவரையில் தென் கடலோர மாவட்டங்களில் 27 முதல் 30ஆம் தேதி வரையிலும், அதில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையும், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் எதிர்பார்க்கலாம். அதே போல் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வருகிற 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வரையிலும் எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இந்த தேதிகளில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலும் காற்றுடன், சூறைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இப்போ எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ இதைவிட ஒரு படி மேலோங்கி தீவிரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆகவே 27லிருந்தால் மழை இன்னும் தீவிரமடைய இருக்கிறது. 27ஆம் தேதி இன்றைக்கி தேதி 24
இன்றிலிருந்து குறைந்தபட்சம் 2 நாட்கள். 48 மணி நேரத்திற்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரமடைய தொடங்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் நாளையிலிருந்தே அந்த அறிகுறி தெரிய தொடங்கும். 25ஆம் தேதி நாளையிலிருந்தே குறிப்பாக கடலோர தமிழக மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு பெற தொடங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதேபோல் மே 1 முதல் மே 5ஆம் தேதி வரையிலும் அதே இடங்களில், இப்போ அறிவிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களில் மழை, நல்ல மழை இருக்கும். இவ்வளவு நாட்களாக 27ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இந்த 26ஆம் தேதி வரையிலும் மத்திய உள் மாவட்டங்கள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மட்டும்தான் மழை பெய்து கொண்டிருந்தது. இனிமே அந்த தீவிர மழை என்பது கடலோரத்தில் தொடங்கி பரப்பளவில் உள்ளே போய் நன்றாக தீவிரமடைந்து பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே நல்ல மழை இருக்கிறது, யாரும் எந்த பகுதியும் குறை என்று சொல்ல முடியாது. எல்லா பகுதிகளுக்கும் 27ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை இருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கும் தீவிரமான மழைப்பொழிவு, இன்று எந்தளவுக்கு தீவிரமாக இருந்ததோ அதே போல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் தீவிரமான மழைப்பொழிவு நீடிக்கும். நேரில்